நண்பர்களே வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி இந்த புத்தாண்டை கொண்டாடிட்டு இருந்தால் கூட இந்த ஞான புரிதல் அடைஞ்ச நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கணம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கணமும் கூட ஒரு புதிய கணம் தான் நமக்கு. நம்ம அனைவருமே இந்த ஞான புரிதல்னால் அகத்தளவில் இன்ப துன்ப உணர்வுகளெல்லாம் திறந்து கணந்தோறும் ஒவ்வொரு நொடிதோறும் புத்தம் புதிய நபராக தான் இங்கே நம்ம வந்து இங்கே பிரவகிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு இது வந்து நம்மளுக்கு நம்ம பகவத்தையா மூலம் தான் நம்மளுக்கு இந்த ஞான தெளிவு ஏற்பட்டு நமக்கு இது கிடச்சிருக்குது. இந்த உயர்ந்த நிலை தான் நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் கடந்து வர வாழ்கிற வாழ்க்கைங்கிற இந்த ஒரு பெருங்கடலை வந்து நிறைவாக கூட நம்மளை கடக்க வைக்குது. நமக்கு எத்தனையோ இன்ப துன்ப அனுபவங்கள்லாம் நமக்கு ஏற்படலாம். அது எல்லாமே இந்த பிறவிக்காக நம்ம வந்து நம்மளோட கொண்டு வந்த பிராப்த கர்மானால் வந்தது. நம்மளுடைய பிராப்தமும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இவ்வளோ கொள்ளகாலமாக நம்ம சேர்த்து வச்ச இந்த சஞ்சீத கர்மாவும் கூட நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. பல பிறவியில் சேர்த்து வச்ச சஞ்சீத கர்மான்னு சொல்கிறது கூட என்னன்னு தெரியாது. ஆனாலும் இதை எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதுக்கு இறைவன் கொடுத்துருக்கிற ரொம்ப உயர்ந்த வரம் வந்து நம்ம கையிலே தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் அதுதான் இந்த ஆகாமிய கர்மா. இப்போ நம்மளுக்கு ஏற்படுற சூழ்நிலை வந்து நம்மளுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி பாதகமாக கூட இருக்கலாம். அது இன்பத்தையும் கொடுக்கலாம், இல்லாட்டி துன்பத்தையும் கூட கொடுக்கலாம். இது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஆனால் இது எல்லாமே இயற்கையின் வசம்தான் இருக்குது. இருந்தாலும் கூட இதை வந்து நம்ம எதிர்கொள்கிற சுதந்திரம் வந்து நம்மக்கிட்டே இருக்குது. நம்மளோட செயல் வந்து நம்ம கையில் நம்ம வசம்தான் அது இருக்குது. இதைத்தான் நம்ம வந்து ஆகாமியம்னு கூட சொல்கிறோம். நம்மளுக்கு எந்த சூழ்நிலை வேணாலும் ஏற்படலாம். ஆனாலும் நாம் வந்து நம்மளோட அறிவுக்கு எட்டின வகையில் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான செயலை, ஒரு நல்ல செயலை அந்த இடத்துல செய்யணும். இதை ஒரு விரதமாகவே நம்ம எடுத்துட்டு செய்கிறது தான் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு வழியாக கூட இருக்குது. இந்த மாதிரி இந்த ஞான புரிதலால் விடுதலை அடைஞ்ச பலரும் வந்து இதனையும் தாண்டி தங்களோட செயல் எல்லாத்தையுமே கூட ஒரு காமியமில்லாத செயலாக, அதாவது அதை நிஷ்காமிய கர்மான்னு சொல்லி சொல்கிறது, அந்த மாதிரி கூட செஞ்சுட்டு வராங்க. நம்மளோட பகவத் ஐயாவோட ஞான தெளிவை வந்து எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த தன்னலமற்ற தொண்டு கூட ஒரு நிஷ்காமிய கர்மா தான். அந்த வகையில் பார்த்தோம்னா பலரோட தொண்டு முயற்சினால் இந்த ஐயாவோட ஞான புரிதல் வந்து பல வேறு புக்ஸாகவும் இருக்குது, இல்லைன்னா ஆடியோ புக்காக கூட இருக்குது, யூடியூப்லெல்லாம் கூட பார்க்குற மாதிரி எல்லாத்துக்கும் போய் போய் சேர்ந்த வண்ணம் இருக்குது. அதனால் நீங்களும் அதை எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு நிஷ்காமிய கர்மாவை எடுத்து செய்யுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள